வெல்கம் பேக் டு மை சேனல் கலரானிஸ் பிளாக். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆடி கடைசி வெள்ளி. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்காக வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை கூழ் வந்து பண்ணிடலாம் இன்றைக்கி. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளானது தான், ஸோ டக்குன்னு செஞ்சிடலாம். இதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த செம்பில் வந்து ஒரு செம்பு தண்ணி, நீங்கள் எந்த அளவுக்கு குடிப்பீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த தண்ணி கொதிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணுங்கள், பத்தாததுக்கு நம்ம வந்து மோர் வெங்காயம் எல்லாம் சேர்த்திட்டு தேவைப்பட்டால் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த தண்ணி கொதிக்கட்டும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு கேழ்வரகு மாவு எடுத்து கரைச்சி வச்சுக்கலாம் தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேழ்வரகு மாவு வந்து நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா கடையில் தான் வாங்கியிருக்கேன் மாவு. ஸோ நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணுறதா இருந்தாலும் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரெண்டு பேருக்கு அளவாக தான் வந்து செய்கிறோம். ஸோ சாமிக்கு படைச்சிட்டு அப்படியே குடிச்சுக்குவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மாவு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் மாவுக்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு செம்பு வந்து தண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டு கலந்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நல்லா கலந்துட்டேன். நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றுனீங்கனாலும் உடனே வந்து பார்த்திங்கன்னா அது கெட்டி ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் ரொம்ப வாட்டரி கன்சிஸ்டன்சிக்கே நீங்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஊற்றின உடனே அது கெட்டி ஆகிடும். அதனால் வந்து நமக்கு கொஞ்சம் தான் வந்து இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கூழ் வந்து. ஸோ இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்திருக்கேன். கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து சாதம் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் தனியாக உலை போட்டு அரிசியை போட்டு வேக வச்சு அதில் போடலாம். இல்லை நம்ம சாதம் வடித்து வச்சுருப்போம் இல்லைங்களா, அதில் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவு சாதத்தை எடுத்து அதில் போட்டு நம்ம வந்து பண்ணலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்படி பண்ணலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து சாதம் வந்து வடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுலேருந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் சாதம் இவ்வளோ சாதம் மட்டும் எடுத்து நம்ம அதில் போட்டு கலந்துக்கலாம். கூழ் நல்லா நம்ம மாவு விட்டு கரைச்சதுக்கப்புறம் அதை போட்டுக்கலாம். நான் போடும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம எடுத்து வச்சுருக்க சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு ஸோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுக்குள்ளேயே பாருங்கள் தண்ணியில் அடியில் கெட்டி ஆகிடும். ஸோ நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து கலந்து விடுங்க, இல்லைனா உடனே வந்து கட்டி ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் உடனே வந்து கெட்டி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ அதனால தான் வந்து சொல்கிறது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி கூடவே வந்து நீங்கள் சேர்த்து பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நமக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் குடிக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ எதுக்காக சாதம் ஆட் பண்ணுறோன்னா அதை ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியிலேயே அரிசியை வேக வச்சு ஒலை தனியாக வச்சு இதுக்குன்னு அரிசி போட்டு அதுக்கப்புறம் செய்வாங்க. நம்மக்கிட்ட சாப்பாடு நம்ம வச்சு வச்சுருந்தோம்னா அதையும் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எப்படி பார்த்து இறக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து ஒன்றுமே கிடையாது. ஸோ நம்ம ஈரக்கையை வச்சுட்டு லைட்டாக வந்து இதை தொட்டு பார்த்தோன்னா கையில் ஒட்டாமல் வரணும். அது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கொதிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். ஸோ அப்போ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இறக்கிக்கலாம். இப்போ நான் வந்து வச்சுருக்கேன், இது நல்லா கொதிக்கும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு கலக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெங்காயம் ப்ளஸ் வந்து மோர் வந்து அடித்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உர ஊற்றின தயிர் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு நல்லா மோராக அடிச்சுக்கலாம். இது இந்த கூழ் வந்து ரெடியானதுக்கப்புறம் இதை நல்லா ஆறுன்னு விட்டு தான் நம்ம வந்து மோரை வந்து சேர்க்கணும். உடனே சேர்த்துட்டோம் அப்படின்னா எல்லாமே தயிர் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் சூட்டில். ஸோ மோரை அடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். எல்லாம் கலந்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். மோரை அடிச்சுட்டு வெங்காயத்தை வெட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தளதளன்னு கொதிக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப இது கொதிக்க விட்டிங்கன்னா அடி பிடிச்சிக்கும், டக்குன்னு கெட்டியாகி நல்லா வந்து பார்த்திங்கன்னா குடிக்கிற ஸ்டேஜுக்கு இருக்குது. நல்லா வெந்துருச்சு, கலரும் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு நல்லா. ஸோ நம்ம இப்படி தொட்டு பார்த்தனாலும் நமக்கு வந்து ஒட்டாது கையில், ஒரு தொட்டு பார்க்க முடியாது இல்லையா. அதனால் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ நல்லா வெந்திருக்கும் மாவு, ரொம்ப நேரம் இதுக்கு எடுத்துக்காது. ஸோ இதை வந்து நல்லா வந்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ஆட் பண்ணி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூடவே வந்து பார்த்திங்கன்னா மோர் வந்து அடித்து வச்சுருக்கேன். ஸோ இதை ஆறினதுக்கப்புறம் நம்ம இதை மோர் வந்து தேவையான அளவுக்கு மட்டும் கலந்துக்கலாம். நான் நிறைய இருந்ததுக்கு அடித்து வச்சுருக்கேன். ஸோ தேவையான அளவுக்கு கலந்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஆறிடுச்சு. ஸோ ஆறுனோடனே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நம்ம இது கூட மோர் சேர்த்தும் போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி ஆயிடும். வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை வந்து நல்லா இப்படி உளுத்து விட்டு சேர்த்துக்கிட்டாலும் சரி, இல்லை போட்டுட்டு நீங்கள் நல்லா கலந்து கொடுத்தீங்கனாலும் சரி, நல்லா பொடியை வெட்டி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து தேவையான அளவு மோர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கெட்டியாக தயிர் வச்சுருந்தீங்கனாலும் அதுவும் சேர்த்துக்கலாம். பட் மோர் மாதிரி அடித்து நீங்கள் சேர்த்துனீங்க அப்படின்னா தனித்தனியாக இருக்கிறது எல்லாம் ஒன்றும் மிக்ஸ் ஆகிடும். இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ சாமிக்கு படைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே படைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் குடிக்கும்போது உப்பு போட்டு நீங்கள் வந்து குடிச்சிக்கலாம். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமைங்கிறதுனால மட்டும் கிடையாது. ஸோ யாரெல்லாம் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, மார்னிங் வந்து நம்ம அதுக்காக ஒரு டயட் ஃபுட்டு வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. டெய்லியும் கண்டினியூஸாக நீங்கள் இதை குடிச்சிட்டு வந்தீங்கனாலே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 கிலோலேருந்து 5 கிலோ வரைக்கும் தாராளமாக குறையும். இதை நான் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். டெய்லியும் மார்னிங் வெறும் கூல் மட்டும் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே வெயிட் லாஸ் ஆகும். ஸோ ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் வந்து, இல்லை உட்காந்துட்டே வேலை பார்க்குறவங்களுக்குலாம் வந்து ஒரு சின்ன வெயிட் லாஸ் ரெசிபி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான கூல் வந்து தயாராகிடுச்சு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அழகாக அம்மனுக்கு படைச்சிட்டு நம்மளும் வந்து சாப்பிட்லாம், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.